அரசு ஊழியர்களுக்கு அடித்த ஜாக்பாட். 78 நாட்கள் ஊதியத்தை போனஸாக வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. இன்று மத்திய அமைச்சரவை 2020-21 நிதியாண்டிற்கான இந்திய ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸை அறிவித்துள்ளது. இந்தியாவில் 2020-21 நிதியாண்டுக்கான 78 நாட்கள் ஊதியத்திற்கு சமமான இணைக்கப்பட்ட போனஸ் வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை மத்திய அமைச்சரவை முன் ரயில்வே அமைச்சகம் முன்வைத்தது. இன்று அமைச்சரவையால் அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 2019-20 இந்திய ரயில்வே கிட்டத்தட்ட 1,100,000 கெஜெட் இல்லாத ஊழியர்களுக்கு 78 நாட்கள் போனஸாக மொத்தம் 2,081.68 கோடியை வழங்கியது. போனஸ் செலுத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட ஊதிய கணக்கீட்டின் உச்சவரம்பை இந்திய ரயில்வே கடந்த ஆண்டு 7,000 நிர்ணயித்தது. இந்த நிலையில் ரயில்வே ஊழியருக்கு 78 நாட்கள் ஊதிய போனஸாக வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் 11.56 லட்சம் ஊழியர்கள் பயனடைவார் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஸ்எஃப் பணியாளர்கள் தவிர மற்ற அனைத்து அரசிதழ் அல்லாத ரயில்வே ஊழியர்களையும் அரசியல் அல்லாத ரயில்வே ஊழியர்களையும் உள்ளடக்கியது. தகுதி வாய்ந்த ரயில்வே ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தசரா பூஜை விடுமுறைக்கு முன் இது வழங்கப்படும். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.